நந்தியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனான் நந்தியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா எண்ணிலடங்க நன்மைகள் யாவையும் எனக்கேந்த நாதனே எண்ணிலடங்க நன்மைகள் யாவையும் எனக்கேந்த நாதனே நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே நந்தியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் எந்தும் நன்றி கூறுவேனா நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் எந்தும் நன்றி கூறுவேனா எந்தும் நன்றி கூறுவேனா எங்கள் அன்பின் தகப்பனே நான் நம்மை துதிக்கிறேன் நம்மை சோதிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலேயே ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் என்னை மறைத்தேன் வெளிப்படும் உன்னுடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் தகப்பனே இந்த செய்தியாந்து எங்கள் பிரயோஜனமாக இருக்க கிருபை பாராட்டும் மற்றும் உடைய பொருட்படுத்திக்கொள்ளும் துதிகின மயமெல்லாம் ஒரு ஒருக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்கள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய மகத்த நாமத்திற்கு சோசனம் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமர் எழுதின நிருபம் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். செய்தியின் தலைப்பு யோசிப்பின் வாழ்க்கை, த லைஃப் ஆஃப் ஜோசப். பெரு நாட்டிலே தெற்கு பகுதியிலே நாஸ்கா என்ற ஒரு பாலைவனம் இருக்கிறது. அங்கே அந்த நாகரிகம் வந்து செலுத்திருக்கும் போது அந்த மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படியே தோண்டி செம்மணையெல்லாம் அந்த மணல் செம்மணையெல்லாம் தோண்டி தரை வெட்டாந்தரை தெரியும் வரைக்கும் அதை தோண்டி பெரிய பெரிய பள்ளங்களாக அநேகமான பள்ளங்களை தோண்டியிருந்தார்கள். அந்த பள்ளங்களில் பக்கத்தில் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு ஒன்றுமே ஒரு நேராக இருக்காது, வளைஞ்சு என்ன எதற்காக இப்படி தோண்டியிருக்குன்னு பல ஆண்டுகளுக்கு பிறகு எல்லோருக்குமே சந்தேகமாக இருந்தது, எதற்காக இப்படி இந்த பள்ளங்கள் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆனால் இதே பள்ளங்களை மேலே விமானத்திலிருந்து பார்க்கும்போது அந்த பள்ளங்கள் எல்லாமே அழகாக தெரியுமாம், மீனை போலவும் மிருகத்தை போலவும் பறவைகளை போலவும் அவ்வளோ ஒரு அழகாக தெரிய முடியாத அளவுக்கு அப்படி தெரியவன் என்பதற்காக தான் அவரை தோண்டியிருக்கிறார்கள். ஆனால் அதை யாருக்கும் தெரியாது பல ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் அந்த கோடுகள் எப்படி காட்சியளிக்கிறது என்பதை, எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறது என்பதை மேலிருந்து விமானத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும். அப்போ அருகில் போகும்போது தாறுமாறாக அது ஒரு கோணலும் நேராகவே இருக்காதாம். அதே போல் நான் பார்க்கும்போது இப்போ சவேதாமத்திலே யோசிப்பினுடைய வாழ்க்கை பார்த்தோம்னு சொன்னால், அவன் 17 வயதிலிருந்தே அவனுக்கு வந்த கஷ்டங்கள் பாடுகள் என்று பார்க்கும்போது அநேகமான கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். ஆனால் அவர் 2 சொப்பனங்களை பார்த்தார். அந்த சொப்பனங்களை பார்க்கும்போது எப்படி என்று அது அந்த சொப்பனத்தை நாம் பார்த்தால் அவன் பெரிய ஆளாக வருவான் என்பது போல தான் அந்த சொப்பனை இருந்தது. ஆனால் இந்த யோசிப்புடைய குடும்ப வரலாறை பார்த்தோம்னா, அவனுடைய தகப்பனாரையே யாக்கோபு, அவருக்கு பேருடைய அர்த்தமே எத்தன். அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை ஏசாவை ஏமாற்றி சேஷபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றி தான் செய்தது. இன்னும் பார்க்கும்போது தன்னுடைய மாமனாரையும் ஏமாற்றியிருக்கிறான். அவருக்கு 2 பிள்ளைகளும் 2 மனைவிகளும் 2 மர்மநாட்டிகளும். இவருடைய மனைவியான ராகேலை பார்த்தோம்னு சொன்னால், அவள் ஒரு திருடி. தன் தகப்பனுடைய ஒரு சேர்ந்து யாக்கோபு, ராகேல், லேயாள், மருமநாட்டி எல்லோரையோடு சேர்ந்து மாமாவோடு இருந்து அவள் அங்கிருந்து பிரிந்து போகும்போது இவள் ராகேல் தன்னுடைய தகப்பனருடைய சொருபங்களை எல்லாம் அவள் திருடி கொண்டு போகிறாள். அவர் தேடிக்கொண்டிருக்க காணாமல் இவள் போன பிறகு அவர் அங்கே போய் காணவில்லை என்று சொல்லி தன் தகப்பனாக தேடி வரும்போது அவள் அந்த சொருபங்களுக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு அவளை அங்கே போய் சொல்ல திருடி வந்தால் அது மட்டுமல்ல, அதற்கு மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவர் பொய்யை சொல்கிறாள். அது யோசிப்புடைய தாயார் அப்படி செய்கிற ஒரு குணமுடையவள். இன்னும் அவனுடைய உடன்பிறப்பிலே பார்த்தோம்னு சொன்னால், அவனுடைய மூத்த சகோதரான ரூபன் தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான். லேவியும் சிமி அவனுடைய சகோதரியான தீனாள் சீகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு புறப்படும் தவறாக நடந்து அங்கே அப்படிப்பட்டவள் அவள் சொந்த சகோதரி. இப்படி நடந்த ஒரு காரணத்தினால் சீகம்ல போய் அவனுடைய இவங்க சிமியோனும் லேவியும் போய் அங்கே உள்ள வாலிபர்களையெல்லாம் கொலை செய்கிறார்கள் இந்த காரணத்துக்காக. இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கும்போது அதிலே அது சில்பால் பில்கால் என்று சொல்லக்கூடிய மர்ம நாட்டிய பிள்ளைகள் அவர் துர்மார்க்கமாக நடக்கிறவர்கள். இப்படி அவனுடைய சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்தோம்னா, குடும்ப சூழ்நிலை பார்த்தோம்னு சொன்னால் எதுவுமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் யோசிப்பை மட்டும் பிரித்தெடுத்தான்னு சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. இவர் முதலே பார்த்த ஒரு கனவு சொப்பனத்தை பார்த்து சொல்கிறார், நாம் அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டில் நிமிந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் சுற்றி என்னை வணங்கினது, என்னுடைய அரிக்கட்டை வணங்கினது என்று சொல்லி. இதை இந்த சொப்பனத்தை கேட்ட உடனே சகோதரெல்லாம் இவளுக்கு மேலே கோபம், நீ என்ன பெரியவனோ என்று சொல்லி இவர் மேலே யோசிப் மேலே கோபமாக இருந்தார்கள். அது மட்டும் அதோடு அவர் விடவில்லை யோசிப்பு. அடுத்தால இன்னொரு சொப்பனத்தை கண்டு அதையும் சொல்கிறார், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினேன் என்று சொல்லி சொல்கிறார். இந்த சகோதரர் மட்டுமல்ல, தன் தகப்பாரன்னு சொன்ன உடனே அவருக்கும் அவன் மேலே கோபம் வருது. அவர் கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பெருமை வந்திருக்கலாம், என்னை எல்லோருமே என்னை தான் வணங்கப் போகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் வேறு. எப்படியாவது நல்ல ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக யோசிப்புக்கு இப்படி ஒரு பெருமையெல்லாம் வந்த உடனே சரியாக்கி நல்ல ஒரு குணங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் பல பாடலை பின்னாலே கற்பித்து கொடுக்கிறார். தன்னுடைய தகப்பன யாக்கோபு சொல்கிறார், நீ போய் சீகேமிலே சகோதரெல்லாம் இருக்கிறார்கள், மேய்க்கு ஆடு மேய்க்கு போயிருக்கிறார்கள், அவர்களை போய் பார்த்து கொண்டு வா என்று சொல்லி
சொல்கிறார். இவரோ உடனே தன்னுடைய தகப்பன் மேலே கோவப்பட்டாரே கடிந்து கொண்டார் என்று பார்க்காதபடி இவர் உடனே போகிறேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து போகிறார். அங்கே இவருக்கு எந்த எங்கே இடத்தை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுகிறார். சீகமிலே போய் அங்கே போன உடனே அங்கே அவர்கள் சகோதரர்கள் அங்கே இல்லை. அவருக்கு எங்கே போகிறது தெரியாமல் திரும்பி வரவில்லை. வீட்டுக்கு திரும்பி வரவில்லை, சகோதரர்களை காணவில்லை என்று திரும்பி வரவில்லை. அங்கே அவர் அப்படி அப்படியே அலைந்து திரிகிறதை பார்த்து இடத்தை ஏதோ இடத்தை தேடிக்கொண்டு திரான்னு சொல்லி அங்குள்ள வேலைக்காரனை கேட்கிறார்கள். என்ன எங்கே என்ன என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே சொல்லி என்னுடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும், என்னுடைய தாப்பா நாங்கள் அனுப்பியிருக்கான்னு சொன்ன உடனே அவர்கள் அவர் என்ன சொன்னான்னு சொன்னால் அவர் தோத்தானுக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார். தோத்தானுக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன்னு சொன்ன உடனே அவன் அங்கிருந்து திரும்பவும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க போகிறான். தோத்தான் இந்த சீகேம் இவன் இருந்த இடத்துலிருந்து 60 மைல் தூரம். இங்கிருந்து தோத்தான் போக வேண்டும் சொன்னால் இன்னும் 10 மைல் தூரம் நடந்து போகிறான். அங்கே போய் அங்கே கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடித்த தூரத்தில் இவன் போகும்போதே இந்த சகோதரர் இவன் மேலே ஏற்கனவே பொறாமை புகை எல்லாம் உடையவர்கள் அந்த வருகிறான். சொப்பனக்காரன் வருகிறான் சொல்லி அவன் எப்படியாவது கொலை செய்யவிட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போன உடனே அவனுடைய பலவரன் அங்கே இவர் வயதான காலத்தில் யோசித்து பிறந்த காரணத்தை தன்னுடைய தகப்பன் ரொம்ப அன்பாக இவனை நேசித்தார். அதற்காக இவனுக்கென்று தனியாக ஒரு பலவரனை அங்கேயே கொடுத்திருந்தார். நல்ல அழகாக இருக்கும் ராஜவஸ்திரம் போல. அதை இவர் பக்கத்தில் போனவுடனே அது இவனை எப்படியாவது கொலை செய்து அந்த பலவரன் அங்கேயே ஏதாவது வைல்ட் அனிமல் அவனுடைய இரத்தத்திலே தோய்த்து நாம் கொண்டு அடித்து விட்டது என்று சொல்லி நாம் விலங்கு இதை அடித்து விட்டதுன்னு சொல்லுவோம் என்று சொல்லி அவர்கள் பிளான் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தானே தன்னுடைய மமூத்த சரண சாரூபன் அதை கேட்டு என்ன சொல்லி நான் அவன் ஏன் அப்படி அந்த ஒரு கொலை பாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவனை ஒரு குழியிலே தள்ளுவோம் என்று சொல்லி ஒரு வெறும் குழியிலே அவனை தள்ளினார்கள். அங்கே தண்ணீர் இல்லாத ஒரு குழி. இந்த காரணத்தில் எல்லாம் யோசிப்பை ஏற்று பேசவோ எதுவுமே செய்யவில்லை. ஒரு பொறுமையாக அவன் கீழ்ப்படிந்தான். அவனுக்கு அந்த சொப்பனத்தை கண்டு ஒருவேளை அவனுக்கு ஒரு பெருமை வந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவனை ஒரு உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களையும் பாடுகளையும் யோசிப்பு கொடுக்கிறார். இங்கே வெறுங்களில் போட்டு அது வழியாக வர்த்தர்கள் வருகிறார்கள். இஸ்மாயில் வருகிறார்கள். அவர்களிடம் 20 வெள்ளிக்காசுக்கு இவர்களை யோசிப்பை விலக்கி கொடுக்கிறார்கள். அவர்கள் அங்கே அவர்கள் இவரை விலக்கி வாங்கி கொண்டு இந்த வீதியான யோசிப்பை இங்கே எகிப்திலே கொண்டு போய் அங்கே என்ன பண்ணால் சொன்னால் போத்திப்பார் என்பனிடம் அவன் பார்வன் பிரதானியும் தலையாரர்களுக்கு அதிபதியும் ஆன அந்த போத்திப்பாரிடம் இவனை விலக்கி கொடுக்கிறார்கள். அங்கே அந்த போத்திப்பார் வீட்டில் அவன் உண்மையாக அவன் வேலை செய்கிறான். ஆனால் அங்கேயும் அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. போத்திப்பாரின் மனைவன் அழகாக இருப்பான், அழகான ஒரு வாலிபன். போத்திப்பாரின் மனைவன் மேல் கண் வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்காவது ஒரு நாள் அவனோடு சயனிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை வற்புறுத்துகிறான். அவரோ யோசிப்பு கர்த்தருக்கு பயந்து தன்னுடைய ஆடையும் கூட விட்டுவிட்டு ஓடி விடுகிறான். ஆனால் அவளோ இவன் மேலே குற்றம் சாத்தி யோசிப்பு மேலே குற்றத்தை சொல்லி தன்னுடைய கணவனை சொன்ன உடனே இவர் சிறைச்சாலையில் போடப்படுகிறார். அந்த சிறைச்சாலையிலேயும் இவரை அங்கே உள்ளவர்களை பராமரிப்பதற்கு அங்குள்ள தலைவன் இவரை வைக்கிறார். எங்கெங்கெல்லாம் யோசிப்போவரோ அங்கெல்லாம் ஆண்டவர் கூடவே இருந்த கஷ்டங்கள் என்று வந்தாலும் கூடவே ஆண்டவர் அவர் கூடவே இருந்தார். பிரச்சனைகள் பாடுகள் என்பதை பார்க்காதபடி சோர்ந்து போகாதபடி அல்லது இந்த போர்த்திப்பார் மனைவிக்கு அவர் இசைந்திருந்தால் இன்னும் அதிகமான இவருக்கு அங்குள்ள அவங்க எல்லாவற்றையுமே போர்த்திப்பார் கொடுத்திருந்தார். தன் மனைவியை தவிர மீது எல்லாவற்றுக்கு மேலும் அதிகாரம் கொடுத்திருந்தார் யோசிப்புக்கு. இதுக்கு மட்டும் இசைந்திருந்தால் போத்திப்பார் மனைவிக்கு இசைந்திருந்தால் என்னை எவ்வளோ பெரிய அவர் அங்கே உயர்த்து வைத்திருப்பார். ஆனால் கர்த்தருக்கு பயந்து இதற்கு விலகி அவர் இந்த பாவத்திற்கு இதை செய்யக்கூடாது என்று சொல்லி விலகி ஓடினார். ஆனால் போன சிறைச்சாலையில் போடப்பட்டார். அங்கேயும் ஆண்டவர் கூடவே இருந்தார். அங்கே ரெண்டு பேர் இந்த ராஜாவுக்கு எதிராக செய்த பானபாத்திரக்காரனும் சுயம் பையன் அங்கே இவர்கள் ராஜாவுக்கு எதிராக இவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட காரணத்தினால் அங்கே போடப்படுகிறார்கள். அவர்கள் கூட அவர்களுடன் யோசிப்பு அங்கே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு சுகமாக ரொம்ப சோகமாக இருந்த உடனே கேட்கிறார், என்ன காலையில் எழுப்பி அவருடைய முகம் சோகமாக இருந்த உடனே என்ன என்று கேட்கிறார். அங்கே அவருடைய ரெண்டு சொப்பனங்களை கண்டது தனித்தனியாக சொல்ல அதற்குள்ள அர்த்தத்தை சொல்ல நடந்தது. நடக்கும்போது அவர் என்ன சொன்னீங்க, நல்ல நிறைய உயர்த்தப்படும் போது என்னை நினைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். ஆனால் அவர்களோ அவர் மறந்தார்கள். இது பெரிய எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த கதைதான். பிறகு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டு அதற்கு அர்த்தம் தெரியாதபடி யாருக்குமே சொல்ல முடியாதபடி இவர்கள் சொல்லிடுறாள், இப்படி சிறையிலே ஒருவன் இருந்தான், எங்களுடைய எங்கள் சொப்பனத்தை கொண்டு சொன்னது நடந்தது என்றெல்லாம் சொல்லி பார்வோன் இவளை திருப்பி இவரை சிறையிலிருந்து அழைத்து அனுப்புகிறார். இவர் அந்த சொப்பனத்தை காட்டு உடனே அதனுடைய அர்த்தத்தை சொன்ன உடனே இவர் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இவர் உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இதில் இங்கே பார்க்கும்போது தோத்தான் என்று சொன்னால் இதற்கு இரட்டிப்பான நன்மை இரட்டிப்பான ஊற்று என்ற அர்த்தம்.
இந்த தோத்தானுக்கு கொண்டு வர யோசிப்பை கொண்டு வரதற்கு வந்து அவருக்கு அங்கே கொண்டு வந்த பல பயிற்சிகளை ஆண்டவர் கொடுப்பதற்காக தான் அவர் இங்கே கொண்டு வந்தார். தன்னுடைய தகப்பன் இவர் மேலே இவரை கடிந்து கொண்டார். இவருடைய சொப்பன சொன்ன காரணத்தினால் தன்னுடைய சகோதரர்களும் இவர் பகைத்து இவன் மேலே பொறாமை கொண்டார்கள். ஆனால் எல்லா விதமான காரணத்தை இவருக்கு சாக்குப்போக்கு அதிகமாக சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் பகைமையாக இருக்கிறார்களே, இங்கே போனால் தன்னுடைய சகோதரில் என்னை கொண்டு போடக்கூடாது என்று சொல்லி தன் தகப்பனரிடம் நான் போகவில்லை என்று சொல்லியிருக்கலாம். அல்ல, ரொம்ப தூரமாக இருக்குது, எனக்கு எங்கே இப்பொழுது இருக்கிறன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, என்னால் போக முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். சிஹேம் அங்கிருந்து 60 மைல் தூரம், அந்த அங்கேயும் இல்லை, அப்படி இல்லாமல் இருந்தால் கூட திரும்பி வந்திருக்கலாம். அங்கே அவர்களை காணவில்லை என்று சொல்லி தகப்பனம் திரும்பி வந்து சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அங்கே உள்ள அந்த வேலைக்காரர் சொன்ன உடனே தோத்தானுக்கு போகிறார். தோத்தான் அங்கிருந்து 10 மைல், மொத்தம் 70 மைல், 2 நாள் பிரயாணம் பண்ணி நடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தளர்ந்து போகாதபடி, மனம் தளராதபடி, எதையுமே பற்றி யோசிக்காதபடி அங்கே அவர் போகிறார். அது மட்டுமல்ல, அங்கே போன பிறகு என்ன பிரச்சனை, அவள் அவன் எப்படியாவது என்னை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் எல்லோரும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கொண்டு போடாவிட்டாலும், கொண்டு போட்டிருந்தால் அல்லது இவர் தோத்தானுக்கு போகாமல் இருந்திருந்தால் இவருடைய பிற்காலத்தில் இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் அடைந்திருக்க முடியவே முடியாது. எகிப்துக்கு வந்து பார்வோனுக்கு அடுத்த சனத்திலே வந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களை பார்த்தோம்னு சொல்லி பல சூழ்நிலையில் நமக்கு ஒரு அடுத்த பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போவோம், இனி என்ன வாழ்க்கைன்னு சொல்லி. ஆனால் யோசேப்பு எல்லாவற்றிலேயும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த ஒரு காரணத்தை முடிவில்லை, அவருக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த 12 யாக்கோபுடைய 12 பிள்ளைகளிலும் இவருக்கு மட்டும் ஏன் அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைத்துன்னு சொன்னால், இருந்து தெய்வத்துக்கு பயந்து நல்ல ஒரு பாசிட்டிவ், நல்ல ரொம்ப பாசிட்டிவ் எஸ்டீம் தன்னை பற்றி அவருடைய நெகட்டிவ் உள்ள காரியங்களே அவர் யோசிக்கவே இல்லை. சாக்குப்போக்கு சொல்லியிருந்தா எத்தனையோ சாக்குப்போக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் அதையெல்லாம் பார்க்காதபடி வந்து இருந்த வரையிலும் அந்த உத்தமத்தில் நிலைத்திருந்த ஒரு காரணத்தை தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். நாம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஆண்டவரோடு ஆண்டவரிடம் நாம் உண்மையாக இருந்து நம்முடைய பரிசுத்தை காத்து கொண்டு உண்மையாக இருந்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நமக்கு எதிராக வருகின்றவர்களுக்கு அவன் அப்படி செய்தவர்கள் தானே. நான் அதுக்கு பழைய அவன் பின்னாலே பார்த்தோம் என்று சொன்னால் பஞ்சம் வருகிறது. எகிப்துக்கு அவர்கள் திரும்பி ஆகாரம் கொள்ளும்படியாக அந்த நேரத்தில் இவன் அதற்கு ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாம். ஆனால் அவன் ஒற்றுமை செய்யவில்லை, முதலில் தன்னை காண்பிக்காதபடி இருந்தான், அவர்களையும் அவனை புரிந்து கொள்ளவில்லை, யோசிப்புதானே என்று சொல்லி. ஆனால் அங்கே பார்க்கும்போது அவன் அந்த அன்பு, அவன் சகோதரன் மேலேயும் தன்னுடைய தகப்பனோட அன்பை நாம் இங்கே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அது பிற்பகுதியில் பார்க்கும்போது எவ்வளோ இன்னும் கூட ஒரு பாசமாக வந்து இருந்தால் இவ்வளவு தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து செய்ய வேண்டும் இருந்தவர்களுக்கு, சகோதரர்களுக்கு அவன் எவ்வளோ ஒரு நன்மையான காரியங்களை செய்தான். ஆண்டவருடைய இது கடவுளுடைய திட்டம் என்று அவர் பின்னாலே பார்க்கும்போது அவர் சொல்வதை நான் பார்க்கலாம். நீங்கள் எனக்கு இப்படி செய்தீர்களே, அதனால தான் இப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னுடைய காலுக்கு நான் பார்த்த சொப்ப நம்ம இப்பொழுது நிறைவேறுது என்று சொல்லாதபடி அவ்வளோ ஒரு பாசமாக அந்த சகோதரம் நடந்து கொள்கிறார்னு சொன்னால் இதான் எக்ஸ்ட்ரா மைல். ஆண்டவர் இயேசுக்கு சொல்லி ஒருவன் உன்னை பலவந்தப்படுத்த 1 மைல் வந்தான், 2 மைல் அவன் கூடவே போய் என்று என்ன எதற்காக சொல்கிறார். நல்லவர்களுக்காக நாம் செய்யலாம், அன்போடு இருவர்களுக்காக நாம் 2 மைலோ எத்தனை மைலோ கூட செய்யலாம், எக்ஸ்ட்ராவும் பண்ணலாம். ஆனால் பகைவர்களுக்கோ அல்லது நம்ம மேல் கோபமாக இருக்கிறவர்களுக்கோ நம்மை எதிர்க்கிறவர்களுக்கோ அப்படி செய்வது கஷ்டம். ஆனால் இங்கே பார்த்து எக்ஸ்ட்ரா மைல் யோசிப்பிச்சது ஒரு காரணத்தினால் தான் அந்த இறுதியில் எவ்வளோ ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார்னு சொன்னால் இவ்வளோ கால கஷ்டங்கள் எல்லாம் அவர் அனுபவித்த காரணத்தினால் தான் இப்படி வந்தது. பிரபல ஊழியக்காரரான வில்லியம் கேரி இவர் இங்கிலாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர். நார்த் இந்தியாவுக்கு, வட இந்தியாவுக்கு அவர் மிஷனரியாக வந்தார். வந்தால் அங்கே அந்த வங்காள மொழியிலே பைபிள் கிடையாது. 12 ஆண்டுகள் 2 பேர் அங்கே அந்த இடத்துல உள்ள 2 பேரோட உதவியோடு அந்த மொழியை கற்று பரிச வேதாமத்தை அதிலே மொழி பெயர்த்திருந்தார். கைநாள் உள்ள பிரதிகள் அந்த அச்சவர்தனுடைய பயங்கரமான தீ விபத்து நேரிட்டது. நேரிட்ட உடனே எல்லா கை பிரதிகள் எல்லாமே அழிந்து போனது, எல்லாம் எரிந்து அவங்களோட அச்சகம் அந்த கட்டடமே எரிந்து போனது. ஆனாலும் அவர் மனம் தளர்ந்து போகவில்லை, திரும்பவும் அவர் முயற்சித்தார் திரும்ப அதே போல் ஒரு சவேதாமத்தை வங்காள மொழியிலே அவர் மொழிபெயர்த்து இறுதியாக அவர் பார்த்தபோது என்ன பண்ணது, முதலிலுள்ள காப்பியை விடவும் இப்பொழுது அவர் செய்தது எழுதினது பல திருத்தங்கள் மூலமாகவும் அதைவிடம் நன்றாக அது இருந்தது. அவர் அந்த தீ பற்றிவிட்டதே, இவ்வளோ 12 ஆண்டுகளாக நான் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்தேனே, இப்படி ஆகிவிட்டதே, இனி என்ன என்று சொல்லி அவர் சோர்ந்து போகவில்லை. ஆனாலும் பரிச வேதாகமத்தை எப்படியாவது அந்த மொழியிலே நாம் அந்த மொழிபெயர்க்க வேண்டும், அவர்களுக்கு அந்த வேதாகம் இல்லை என்று சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்பவும் அவர் அதை சோர்ந்து போகாதபடி, மனம் தளர்ந்து போகாதபடி திரும்ப அந்த
அப்புறம் சபிதாமத்தை அது மொழிபெயர்த்த காரணத்தை என்னன்னு சொன்னால், அவர் ஒரு விடாமுயற்சியாக சோர்ந்து போகாதபடி அந்த தீ விபத்தில் அப்படியே படுத்திருக்கலாம், ஆனால் அவர் அப்படி அவர் சோர்ந்து போகாதபடி திரும்பவும் தன்னை தேற்றி கொண்டு அவர் எழுதினார். அதை விடவும் முதல் பிரதை விடவும் இது நன்ற ஒரு பல திருத்தங்களோடு அவர் மொழிபெயர்த்தனா பல நேரங்களில் நம்ம கஷ்டங்கள் வருவது நம்மை திருத்துவதற்காகவும் முதலிருந்த வாழ்க்கை விடவும் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக இன்னும் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல கஷ்டங்களையும் பாடுகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் இறந்த பிறகு இந்திய கவர்மெண்ட் அவருடைய அந்த உருவத்தை வைத்து ஒரு ஸ்டாம்ப் போட்டார்கள் என்று பார்க்கும்போது வெளிநாட்டிலிருந்து நல்ல செல்வ செழிப்பாகவும் நல்ல ஒரு வசதியாக இருந்த ஒரு தான், ஆனால் நம்முடைய நாட்டில் வந்து அப்படி கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்து இவ்வளோ தூரம் 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வந்து இறுதியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்த போதும் மனம் தளராது அப்படி சொன்னால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை. யோசிப்புடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. வாலிப வயது 17 வயதிலிருந்தே அவன் கஷ்டங்களையும் பாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அடுத்து பல கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்து வந்தார். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து தன்னை தாழ்த்தி எல்லா சூழ்நிலையிலும் கோவப்படாதபடி சாந்தமாக நடந்து கொண்டு ஆண்டவர் எப்படி ஒரு அவருக்கு பிடித்த பிள்ளைகள் என்ன குணங்கள்லாம் எதிர்பார்ப்பாரோ அந்த குணங்களோடு அவர் இருந்த ஒரு காரணத்தினால் தான் யோசிப்பு மற்ற எல்லா பிள்ளைகளை பார்த்திலும் அவர் உயர்த்தப்பட்டார்னு சொன்னால் அவருடைய நற்குணங்கள் காரணத்தினால்தான். வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பாடு வரும்போது நாம் பல எக்ஸ்கியூஸை முன்னேறி போக வேண்டியதற்கு பல சூழ்நிலையில் நமக்கு வரும் என்று யோசிக்காதபடி நெகட்டிவாகவே அதில் என்னென்ன ஒவ்வொன்றிலையும் எப்படி அது ஒரு எதிர்ப்பதமாக இருக்கிறதோ அதை பார்த்து நாம் போதினால்தான் நம்மால் முன்னேறி செல்ல முடியாமல் இருக்கிறோம். அப்படித்தான் ஒரு பெகர் ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த பிச்சை இருக்கக்கூடிய அந்த பிச்சை பாத்திரத்திலே நிறைய பென்ஸை வைத்திருந்தான், பேனாக்களையும் வைத்திருந்தான். அந்த வழியாக ஒரு பிஸ்னஸ்மேன் போய் கொண்டிருந்தார். போன உடனே அந்த பிச்சை போட்டார், விட்டு போய்விட்டார். ட்ரெயினில் போய் ஏறின உடனே அவர் சிந்து பார்த்தார், அதிலே பென்சில் இருந்ததே நாம் அதை எடுக்கலாமே, பிச்சை போட்ட மாதிரி இல்லாதபடி அதை அந்த கொடுத்த காசுக்காக இந்த பென்சையும் எடுத்து வரலாமேன்னு சொல்லி அவர் திரும்ப போய் கொஞ்சம் அப்படி குத்தாக ஒரு கொஞ்சம் பேனாக்களை எடுத்துக்கொண்டு எடுத்தார். எடுத்துவிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ சரியாக அந்த பேனாக்களில் விலையை போட்டிருக்கிறீர் என்று சொன்னார். நீர் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லி பிச்சைக்காரன் சொல்லி அவர் போய் ட்ரெயினில் ஏறி போய்விட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வைத்து ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் பார்த்தால் யார் இந்த பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தானோ அவன் டையும் கட்டி கொண்டு ஷூவெல்லாம் போட்டு அந்த மீட்டிங்கில் உட்காந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு நான் புரியவில்லை, பிச்சைக்காரனுக்கு அவரை புரிந்தது. இவன் உடனே பக்கத்தில் போய், என்னை தெரிகிறதா, உமக்கு ஒரு வேலை தெரியாமல் இருக்கலாம், எனக்கு உண்மை நன்றாக தெரியும், ஞாபகம் இருக்கிறதா, நான் ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கும்போது எனக்கு காசை போட்டுவிட்டு திரும்ப வந்து நான் வைத்திருந்த அந்த பெண்களையும் எடுத்துக்கொண்டு போனீரேன், அது எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. நான் அந்த ரோட்டு பக்கத்தில் இப்படி பிச்சை எடுத்துக்கொண்டிருப்பதை பார்க்கலும் இப்படி ஒரு பிஸ்னஸ் நீ சொன்னீர், கரெக்டாக ரேட் போட்டிருக்குன்னு சொன்னீர், நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நீ ஒரு பிஸ்னஸ்மேன் என்று சொல்லிவிட்டு போனீர். அந்த நாளில் எனக்கு அது உந்துதலாக இருந்தது. அதற்கு பிறகு கடினமாக உழைக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது பெரிய ஒரு பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்கள், அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு ரோட்டில் இருந்து கொண்டிருந்தால் பிச்சைக்காரனாக தான் இருந்திருப்பான். ஆனால் அந்த ஒருவர் அந்த கொடுத்த ஒரு அந்த ஒரு அறவையானது அவரை அந்த வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு வந்து பெரிய ஒரு எக்ஸிக்யூட்டிவாக வர்றதற்கு செய்தது. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த யோசிப்புடைய சரித்திரம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த அவருடைய வாழ்க்கையிலேருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் பல சாதனைகளை நம்மால் செய்ய முடியும். நம்முடைய வேதனைகளையும் துக்கங்களையும் துன்பங்களையும் பார்த்து சோர்ந்து கொண்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மால் முன்னேறி செல்லவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் அவர் எல்லாவற்றுக்கும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நம் மேல் ஒரு திட்டமும் நோக்கமும் வைத்திருப்பார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். ஒரு எதிர்த்து எதையுமே எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு பலன் இருக்க வேண்டும். ஆனால் நம்மால் தனியாக செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவருக்கு பிடித்த பிள்ளைகள் நடந்தோம் என்று சொன்னால் அவர் கூட வந்து எப்படி யோசிப்பு உயர்த்தினாரோ அத்தனை சகோதரர்கள் விடவும் அவர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல் இதே கொலை செய்யணும் நினைத்து சகோதரர் எல்லாம் வந்து இவருடைய காலில் விழ வேண்டிய ஒரு நாட்கள் வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கவங்களை ஒருவர் ஒருவேளை நீங்கள் உங்களை பற்றி நினைக்கலாம், தாழ்வு மனப்பானுடன் இருக்கலாம், இனி என்ன நம்முடைய உடன்பிறந்தால் நல்ல நிலைமையில் இருக்கிறாரே, நல்ல வேலையில் இருக்கிறாளே, எனக்கு இப்படி இல்லாத ஒரு காரணத்தை அவளை என்னை மதிக்க மாட்டாள்னு நினைக்கலாம். ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்டை விட்டு என்னாலையும் வர முடியும் என்று நினைத்தீர்னு சொன்னால் யோசிப்பை போல நிச்சயமாக அவர் எவ்வளவு வாலிய வயதெல்லாம் பல கஷ்டங்களை அனுபவித்தார். அவரால் பெரிய ஒரு அதிகாரி எப்பார் உனக்கு அடுத்த ஸ்தானத்தில் வர முடியும்னு சொன்னால் நம்மால் ஏன் வர முடியாது? ஆண்டவருடைய நம்பிக்கையோடு நம்முடைய உழைப்பும் தெய்வ பயமும் இருந்தால் நிச்சயமாக வரலாம் என்பதிலிருந்து மன சந்தேகம் இல்லை. கருத்தாமை செய்தி அவசியப்பாராக. ஜெபம் செய்வோம்.
அன்பின் தகப்பனே, இந்த நாளிலேயும் யோசிப்புடைய வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு கற்பித்திருந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. கேட்பது மட்டுமல்ல ஆண்டவரே, நாங்கள் இதை செயல்பாடுகளை கொண்டு வரதுக்கு வேண்டிய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். பொல்லாத உலகத்தில் ஜீவிப்பது என்பது கஷ்டமான காரியம்தான். ஒன்றன் பின் ஒன்றாக பல கஷ்டங்களும் பல பாடுகளும் துன்பங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் என்றாலும், நீர் கூடவே இருந்தால் நிச்சயமாக எல்லாம் எங்களால் மேற்கொள்ள முடியும் என்ற, மேற்கொண்டு முன்னேறி செல்ல முடியும் என்ற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு பிள்ளைகள் ஏதாவது ரொம்ப வாழ்க்கையிலே இது என்ன நாம் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று கூட நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் இருக்கிறேன், நீ எழும்பு என்று சொல்லி தகப்பு நீ உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து நல்ல ஒரு எதிர்காலனை கட்டல வேண்டுமா செபிக்கிறேன். வாழை பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். சுவாமி, மாலை பிராயத்தில் உன் சிஸ்டர் என்ன சொன்னது போல அந்த பூத்திப்பார மனைவியின் கையிலிருந்து எப்படி தன்னை இங்கே விடுவித்து கொண்டு அவர் ஓடினாரோ யோசிப்பது போல பிள்ளைகளும் உமக்கு பயந்து பரிசுத்தை காத்துக்கொள்ள நீ கிருப்பு செய்யும். இந்த செய்தியாந்த எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருப்பை பாராட்டும். துதிகரமாக என ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களே நல்ல பிதாவே, ஆமென்.